வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் மைக் மோகன். இந்தியா பயந்தது போலவே இப்போ ஒரு அதிர்ச்சியான சம்பவம் நடந்திருக்கு. இதனால் அதிரடியாக இந்தியா வந்து இராணுவத்தை வந்து குவிச்சிருக்காங்க. இந்திய இராணுவம் வந்து குவிக்கப்பட்டிருக்கு. இது எந்த விஷயத்தில் அப்படின்னும், இந்தியாவுக்கு எதிராக யார் என்ன செயல்பட்டிருக்காங்க அப்படிங்கிற தகவலை தெரிஞ்சுக்கலாம். அதே போல் நம்முடைய இந்தியா எடுத்த ஒரு ஒற்றை முடிவு, இதனால் சீனா வந்து கடும் அதிர்ச்சியில் இருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இந்தியாவுடைய கனவு நிறைவேற போகுது அப்படின்னு கூட சொல்லலாம். அதனால் இது இந்தியாவுக்கு எவ்வளோ ஒரு மிகப்பெரிய ஜாக்பாட்டாக அமையும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு வரும் நண்பர்கள் தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். புதுசாக நம்முடைய வீடியோ இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அதே போல் நம்முடைய ஃபேஸ்புக் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. முதல் செய்தியாக, இலங்கைக்கு எதிராக இந்தியா எடுத்திருக்கோம் அந்த முடிவை பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்தியா எந்த விஷயத்தில் பயந்தது போல இப்போ நடந்துச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். சுற்றுலாவையும் பொருளாதாரத்தையும் ஊக்குவிக்கும் வகையில் மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டுட்டு வர்றாங்க. அந்த வகையில் மற்றொரு முடிவை, முக்கியமான முடிவை மத்திய அரசு எடுத்திருக்காங்க. இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையே பாலமயமாக்கும் பணியை மத்திய அரசு தொடங்க உள்ளதாக தகவல் வெளியாயிருக்கு. தமிழ்நாட்டுடைய தனுஷ்கோடி மற்றும் இலங்கையுடைய தலைமன்னாரை இணைக்கும் வகையில் கடலின் குறுக்கே 23 கிலோமீட்டர் நீளமுள்ள பாலம் அமைப்பதற்கான சாத்தியக்கூறு குறித்து மத்திய அரசு ஆய்வு மேற்கொள்ள உள்ளதாக அதிகாரிகள் வந்து தெரிவிச்சிருக்காங்க. மேலும் 23 கிலோமீட்டர் நீளமுள்ள புதிய ராமர் சேது பாலம் இந்தியாவுடைய தனுஷ்கோடியை இலங்கையுடைய ஜலசந்தி வழியாக இணைக்கும் சேது சமுத்திரம் திட்டம் போக்குவரத்து செலவை 50% குறைத்து இலங்கை தீவை இணைக்க உதவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்தால் இந்த திட்டம் செயல்படுத்தப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. 6 மாதங்களுக்கு முன்பு முடிவடைந்த பொருளாதாரம் மற்றும் தொழில்நுட்ப ஒப்பந்தம் 40,000 கோடி வளர்ச்சிக்கு வழிவகுத்தது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க அதிகாரிகள். மேலும் இதில் வந்து புதிய ரயில் பாதைகள் மற்றும் ராமர் சேது பாலம் உள்ளிட்ட திட்டங்கள் அடங்கும். இது தொடர்பான ஆய்வுகள் வந்து விரைவில் தொடங்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இந்த சூழலில் தான் தமிழ்நாட்டுடைய தனுஷ்கோடியை இலங்கையுடைய தலைமன்னாரை இணைக்கும் வரலாற்று சிறப்புமிக்க 23 கிலோமீட்டர் கடல் பாலம் கட்ட இந்தியா பரிசீலிச்சுட்டு வர்றாங்க. சங்க காலத்திலிருந்தே பல தமிழ் நூல்களிலேயும் தமிழ் மன்னர்களுடைய கல்வெட்டுகள் அல்லது செப்பு தகடுகளிலையும் ராமசேது குறிப்பிடப்பட்டிருக்கு. ராமநாதபுரம் சேதுபதிகள் இந்த ஸ்தலத்தை வந்து உயர்வாக கருதுனாங்க. அவர்களுடைய மானியங்கள் அனைத்தும் இந்த புனித ஸ்தலத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அயோத்தி கோவில் சிலை பிரதிஷ்டை விழாவுக்கு முன்னதாக பிரதமர் மோடி தன்னுடைய ஆன்மீக பயணத்தை அரிச்சல் முனை பகுதியில் முடித்து கொண்டார். பிரதமர் மோடி தன்னுடைய தமிழக பயணத்தின் போது ராமேஸ்வரம் சென்றிருந்தார். அப்போது ராமர் சேது பாலத்தின் தொடக்க புள்ளியாக கருதப்படும் தனுஷ்கோடி அருகே உள்ள அரிச்சல் முனைக்கும் மோடி சென்றிருந்தார் அப்படிங்கிற குறிப்பிடத்தக்கது. அதே போலதான் மும்பை நவி மும்பை இடையே அமைக்கப்பட்டிருக்கும் அடல் சேது பாலத்தை பிரதமர் மோடி அவர்கள் சமீபத்தில் திறந்து வச்சாரு. நாட்டிலேயே மிக நீண்ட கடல்வெளி பாலம் அப்படிங்கிற பெருமையை அடல் சேது பாலம் பெற்றிருக்கு. கடந்த ஜூலை மாதம் இலங்கை அதிபர் ரணில் விக்ரமசிங்கே இந்தியா வந்தபோது பாலம் அமைப்பதற்கான ஒப்புதல் தெரிவித்ததாக சொல்லப்படுது. இதனையடுத்து தான் வெளியுறவு அமைச்சகம் இது தொடர்பாக மற்ற அமைச்சகங்கள் மற்றும் அரசு நிறுவனங்களுடன் ஒரு ஆலோசனை கூட்டத்தை நடத்தியிருக்காங்க. இந்த ஆலோசனை கூட்டத்தில் பாலம் அமைப்பது தொடர்பாக விரிவாக ஆலோசித்ததாக மத்திய அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கிறாங்க. இதைத் தொடர்ந்து இன்னொரு ஒரு ஹாட்டான நியூஸை பற்றி நாம் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். அதாவது இதில் உள்கூத்து இருக்குது, அப்போவே இந்தியாவுக்கு தெரியும் அப்படின்னு இந்தியா நினச்சது போலையும் இந்தியா பயந்தது போலையும் இப்போ நடந்திருக்கு அப்படின்னு இந்தியா வந்து இப்போ ஒரு முக்கியமான ஒரு சம்பவத்தை கண்டு அதிர்ச்சிக்கு உள்ளாகியிருக்காங்க. இதனால் இந்திய கடற்படையை வந்து குவிச்சிருக்காங்க. அதாவது இலங்கையில் நீடிக்கும் தடையினால் சீன ஆராய்ச்சி கப்பலான ஜியாங்யாங் 3 அப்படிங்கிற கப்பல் இந்தியா கிட்ட மோதி ஒரு மாலத்தீவு நோக்கி செல்லுது அப்படின்னு தகவல் வந்திருக்கு. அதாவது சீனாவுடைய உளவு கப்பல் வந்து இப்போ மாலத்தீவுக்கு போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தற்போது சீனாவுக்கும் மாலத்தீவுக்கும் இடையிலான உறவு அப்படிங்கிறது மேம்பட்டு இருக்கும் சூழலில் தான் இந்த கப்பலுடைய பயணம் அப்படிங்கிறது இந்தியாவுக்கு பெரும் ஆபத்தை தரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்முடைய அண்டை நாடாக இலங்கை, சீனா, மாலத்தீவு உள்ளிட்டவை இருக்குது. தற்போதைய சூழலில் நிதி நெருக்கடியால் சிரமப்பட்ட இலங்கைக்கு இந்தியா உதவி செஞ்சாங்க. இதனால் இலங்கை இப்போது இந்தியாவுக்கு ஆதரவான நிலைப்பாட்டில் இருக்காங்க. மாறாக சீனா வழக்கம் போல் இந்தியா கிட்ட வளாட்டிட்டு வருது. அதே போல் மாலத்தீவுக்கும் இந்தியா வந்து பல உதவிகளை செஞ்சுருக்காங்க. ஆனால் கடந்த ஆண்டு அங்கே நடந்த அதிபர் தேர்தலில் சீனாவுடைய ஆதரவாளரும் இந்தியாவுக்கு எதிரான நிலைப்பாட்டையும் கொண்ட முகமது முயசி வெற்றி பெற்றார். இதற்கிடையில் தான் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் மாலத்தீவுக்கும் இடையே ஒரு மிகப்பெரிய மோதல் போக்கு ஏற்பட்டு வந்துச்சு. இந்த சூழலில் தான் திடுக்கிட வைக்கும் தகவல் வெளியாயிருக்கு. அதாவது சீனா வந்து இந்தியா கூட எல்லைப்பகுதியில் அடிக்கடி மோதிட்டு வருது. அதே போல் கடல் வழியாகவும் இந்தியாவை உளவு பார்க்கும் முயற்சியில் சீனா ஈடுபட்டு வருவதாக குற்றச்சாட்டுகள் இருக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் சீனாவுடைய ஆராய்ச்சி கப்பலான ஜியாங்யாங் ஹாங் 3 அப்படிங்கிற கப்பல் வந்து இந்திய பெருங்கடலில் கடல் தொடர்பான ஆய்வுகளை மேற்கொள்ள புறப்பட்டிருக்கு. இந்த கப்பல் இந்திய பெருங்கடலில் நுழைவது அப்படிங்கிறது இந்தியாவுக்கு ஆபத்தானதாக பார்க்கப்படுது. ஏன் அப்படின்னா இந்த கப்பலில் பல்வேறு தரவுகளை சேகரிப்பதற்கான நவீன கருவிகள் வந்து இருக்குது.
இந்த கப்பலால் ஸ்னூப்பிங் செய்ய முடியும். இதுதான் பிரச்சனையாக இருக்குது. இது பற்றி ஓப்பன் சோர்ஸ் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற கடல்சார் கண்காணிப்பு அமைப்பானது தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, சீனாவுடைய ஜியாங்யாங் ஹாங் 3 அப்படிங்கிற கப்பல் இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தில் நுழையுது. இது மாலத்தீவுடைய மாலை நோக்கி போகுது. இந்த கப்பல் வந்து இந்திய பெருங்கடலில் கடல் ஆராய்ச்சியில் ஈடுபடும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இது இந்தியாவுக்கு கவலையை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க அந்த எக்ஸ் பக்கத்தில். மேலும் தற்போது இந்தியா இலங்கையிடையே நல்ல உறவு இருக்குது. இதனையடுத்து இந்தியா கேட்டுக்கொண்டதன் பேரில் தான் இலங்கைக்கு அடுத்த ஒரு வருஷத்துக்கு வெளிநாடுகளுடைய ஆராய்ச்சி கப்பல்கள் செல்ல தடை விதித்தாங்க இலங்கையுடைய அரசு. இந்த அறிவிப்பானது கடந்த ஆண்டு டிசம்பர், அதாவது 2023 டிசம்பரில் வெளியிடப்பட்டது. இதன் மூலம் சீன கப்பலால் இலங்கைக்கு போக முடியாது அப்படிங்கிறதுனால அந்த கப்பல் இப்போ மாலத்தீவு நோக்கி செல்லுது. ஏற்கனவே இந்தியாவுக்கும் மாலத்தீவுக்கும் இடையே மோதல் இருக்குது. இதற்கிடையில் தான் மாலத்தீவு அதிபர் முகமது மொய்ஸு சீனா சென்று அந்த நாட்டு அதிபர் ஜி ஜின்பிங்கை சந்தித்தாரு. இந்தியர்கள் மாலத்தீவு சுற்றுலாவை ரத்து செஞ்சதுனால சீனாவிலிருந்து அதிகமானவர்களை மாலத்தீவு அனுப்ப அவர் கோரிக்கை வச்சாரு. மேலும் அவர்கள் இரண்டு நாடுகளுடைய உறவு உட்பட பல்வேறு விஷயங்களை விவாதித்தாங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த மாதம் இறுதியில் மாலத்தீவுக்கு சீனாவுடைய சர்வதேச விவகாரத்துறை அமைச்சர் செல்ல இருக்கிறாரு. மேலும் உகாண்டாவில் அனிசேரா இயக்கத்தின் உச்சி மாநாட்டில் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் மற்றும் மாலத்தீவுடைய பிரதிநிதியான மூசா ஜமீருடன் இரண்டு நாட்டு விவகாரங்கள் குறித்து பேசினாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் சீனாவுடைய ஆராய்ச்சி கப்பலான ஜியாங்யாங் ஹாங் 3 மாலத்தீவு நோக்கி செல்வது இந்தியாவுக்கு பிரச்சனையாக பார்க்கப்படுது. ஆனால் இது பற்றி இந்திய அதிகாரி ஒருவரிடம் கேட்டபோது இது வழக்கமான ஒன்று தான் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாரு. இருந்தாலும் இந்த விஷயத்தில் இந்தியா வந்து விழிப்போடு இருக்காங்க. மாலத்தீவு மற்றும் சீனாவுடைய நடவடிக்கையையும் ஜியாங்யாங் ஹாங் 3 அப்படிங்கிற கப்பலுடைய செயல்பாட்டையும் இந்தியா வந்து தீவிரமாக கண்காணிக்க தொடங்கியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி கடந்த 2023 ஏப்ரல் மாதம் இந்திய கடற்படை சார்பாக நாடாளுமன்ற நிலைக்குழுவுக்கு சீனா குறித்த முக்கிய தகவல் தெரிவிக்கப்பட்டது. அதாவது சீனா வந்து 250-ல் இருந்து 250 மேற்பட்ட கடற்படை கப்பல்களை கொண்டு உலகின் மிகப்பெரிய கடற்படையாக மாறியிருக்கு. இந்த விஷயத்தில் சீனாவுடைய செயல்பாடு அப்படிங்கிறது அதிகரிச்சிருக்கு. குறிப்பாக 5-ல் இருந்து 9 ஆராய்ச்சி கப்பல்கள் இந்திய பெருங்கடல் பகுதியில் இயங்கிட்டு வருது. இது நம்முடைய பாதுகாப்பு விஷயங்களில் தாக்கத்தை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாரு. இந்த நிலையில தான் மாலத்தீவு வரும் சீன உளவு கப்பலுக்கு உசார் நிலையில இந்தியா வந்து இந்திய கடற்படையை வந்து குவிச்சிருக்காங்க. சீனாவுடைய உளவு கப்பல் மாலத்தீவுக்கு செல்ல இருக்கு. இதன் காரணமாக இந்திய கடற்படை வந்து உசார்படுத்தப்பட்டிருக்கு. புவிசார் அரசியல்ல மாலத்தீவு இந்தியாவுக்கு முக்கியமானதாக இருக்கு. மாலத்தீவுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான உறவை பலப்படுத்த ஏராளமான அளவில் இந்தியா இங்கே முதலீடு செஞ்சிருக்கு. ஆனால் சமீப காலமாக இந்தியாவுக்கு எதிரான முழக்கங்கள் அங்கு அதிகரிச்சிருக்கு. இதன் பின்னணியில் சர்வதேச அரசியலும் இருக்கு. அதாவது சீனா வந்து தற்போது மிகப்பெரிய பொருளாதார நாடாக வளர்ந்துருக்கு. அதனால் சீனா கூட கை கொடுத்தா தாங்களும் வளரலாம் அப்படின்னு சில நாடுகள் வரிசையை கட்டி நிற்கிறாங்க. மறுபக்கம் அமெரிக்காவுடைய செல்வாக்கு வேகமாக சரிஞ்சிட்டு வருது. அதனால அமெரிக்கா வந்து ஐரோப்பிய நாடுகளுடன் கை கோர்த்திருக்கு. இப்படியாக உலக நாடுகள் அமெரிக்கா ஆதரவு சீனா ஆதரவு அப்படின்னு இரண்டாக பிரிச்சிருக்காங்க. இதேதான் தற்போது மாலத்தீவுலையும் எதிரொலிச்சிருக்கு. மாலத்தீவை தொடர்ந்து இந்தியா வசம் வச்சிருந்தோம்னா இந்திய பெருங்கடல்ல நம்முடைய ஆதிக்கத்தை நிலைநாட்டி இருக்க முடியும். ஆனா இப்போது அது சாத்தியம் இல்லாம போயிருச்சு. இந்திய பெருங்கடல்ல இந்தியாவுக்கு இது இரண்டாவது சரிவு. ஏற்கனவே இலங்கை சீனா கூட கை கொடுத்திருக்கிறதுனால சீனாவுடைய ஆதிக்கம் இந்திய பெருங்கடல் பகுதியில் அதிகரிச்சுட்டு வருது. இப்போது மாலத்தீவும் சேர்ந்திருக்கிறதுனால சீனாவுடைய பலம் அதிகரிச்சிருப்பதாகவே அரசியல் வல்லுநர்கள் வந்து சொல்கிறாங்க. இந்த பேச்சுகளுக்கு மத்தியில் தான் இந்தியாவுடைய படைகள் மாலத்தீவிலிருந்து முற்றிலுமாக வெளியேற வேண்டும் அப்படின்னு அதிபர் மொய்ஸு அவர்கள் உத்தரவிட்டிருந்தார். இருந்தாலும் இந்தியா வந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுட்டு வர்றாங்க. இதோடு நின்று விடாமல் சீனாவுக்கு சென்று அங்குள்ள தொழில் வளர்ச்சியை பார்வையிட்டு அதே பாணியில் மாலத்தீவிலையும் வளர்ச்சியை ஏற்படுத்த மொய்ஸு முயற்சி செஞ்சிருக்கிறாரு. இந்த கூட்டணியுடைய தொடர்ச்சியாக தான் தற்போது சீனாவுடைய உளவு கப்பல் ஒன்று மாலத்தீவுக்கு வர இருக்கு. ஏற்கனவே இது போன்ற அடிக்கடி கடந்த சில ஆண்டுகளாகவே இலங்கைக்கு சீனாவிலிருந்து சின்யான், ஜியாங்யாங் ஹாங், யுவான் வாங் 5 ஆகிய உளவு கப்பல்கள் ஆய்வு அப்படிங்கிற போர்வையில் வருகை தந்திருக்கு. கடந்த ஆகஸ்ட் மாதம் ஹையாங் 24 ஹவோ அப்படிங்கிற சீன போர்க்கப்பல் இந்தியாவுடைய எதிர்ப்பை மீறி கொழும்பு துறைமுகத்தில் 2 நாட்கள் நிறுத்தி வைக்கப்பட்டது. தங்களுடைய கப்பல்களை ஆய்வு கப்பல் அப்படின்னு சீனா சொன்னாலும் அது உளவு பார்க்கவே அனுப்பப்படுவதாக அரசியல் வல்லுநர்கள் சொன்னாங்க. இலங்கையுடைய கொழும்பு மற்றும் ஹம்பன்தோட்டா துறைமுகங்களில் நிலைநிறுத்தப்பட்ட இந்த கப்பல் வந்து அசால்ட்டாக 750 கிலோமீட்டர் வரைக்கும் உளவு பார்க்க முடியும். இலங்கையிலிருந்து 750 கிலோமீட்டர் தொலைவு எதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீஹரிகோட்டா ராக்கெட் ஏவுதளம். இந்த ஏவுதளம் மட்டும் இல்லாமல் கல்பாக்கம் அணுமின் நிலையம், கூடங்குளம் அணுமின் நிலையம் மற்றும் இந்தியாவுடைய தென் மாநிலங்கள் அமைஞ்சிருக்கும் 6 கடற்படை தளங்கள், தமிழ்நாட்டுடைய துறைமுகங்கள் ஆகியவை இதற்குள்ள அடங்கிரும். அதனால இது குறித்த தகவல்கள் சீனா ரகசியமாக சேகரிக்க வாய்ப்பிருப்பதாகவே எச்சரிக்கை விடப்பட்டிருக்கு. தற்போது இதே கப்பல் தான் அடுத்த வாரம் மாலத்தீவுக்கு வருது. அதனால இந்திய கடற்படை முழு உஷார்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு அதிகாரிகள் சொல்லியிருக்காங்க.
அதாவது ஏதாவது சீன கப்பல்லேருந்து ஏதாவது ஒரு பிரச்சனை கிளம்பியிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக எந்த ஒரு பாகுபாடும் பார்க்காம உடனடியாக இந்திய கடற்படை வந்து அதிரடி ஆக்ஷனில் இறங்கணும் அப்படின்னும் 24 மணி நேரமும் சீனாவுடைய உளவு கப்பலை வந்து கண்காணிக்க வேண்டும், சீனா நமக்கு எதிராக ஏதாவது தகவல்களை சேகரிக்கிறாங்க நம்முடைய பகுதிகளிலேயோ இல்லை அங்கேருந்து ஏதாவது உளவு வேலையை செய்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சதுன்னா சீனாவுக்கு சரியான பாடத்தை புகட்ட வேண்டும் அப்படின்னு அதிரடியான உத்தரவுன்னு போட்டிருக்காங்க. அதனால் நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் நண்பர்களே என்ன நடக்குது அப்படின்னு. இப்போ இதோட நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கொள்ளலாம். இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் நாளை வேறொரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.